பச்சை பசேல் என்று கண்களுக்கு விருந்தளிக்கும் நீலகிரி மாவட்டம். அதற்கு மகுடம் சூட்டியது போல் அமைந்துள்ள தொட்டபெட்டா மலைச்சேரம். தொட்டபெட்டா என்றால் பெரிய மலை என்ற பொருள். உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் 80% பேர் ஆர்வத்துடன் வருவது தொட்டபெட்டா மலை சிகரத்திற்குத்தான். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2,636 மீட்டர் உயரம் கொண்ட தொட்டபெட்டா மலை சிகரத்தை உதகை வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்காமல் செல்வதில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி உயர்ச்சூழல் மண்டலத்தில் அமைந்துள்ள தொட்டபெட்டா தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த மலை சிகரமாகும். இமயமலையில் மட்டுமே வளரக்கூடிய ரோட்டோடென்ட்ரான் மரங்கள் இங்கு அதிக அளவு உள்ளன. இயற்கையாகவே வளரக்கூடிய தவிட்டு பழம், குரங்கு பழம், ஊசிக்கலாக்காய் உட்பட அரிய வகை மூலிகை பல வகைகளும் மூலிகை தாவரங்களும் தொட்டபெட்டா மலை சிகரத்தை சுற்றி ஆயிரக்கணக்கில் உள்ளன. தொட்டபெட்டா மலை சிகரத்தின் சிறப்பு என்னவென்றால், தென்மேற்கு பருவமழை மேகங்களையும் வடகிழக்கு பருவமழை மேகங்களையும் தடுத்து உதகையில் இரு பருவமழைகளையும் மழை பொழியச் செய்வதில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தொட்டபெட்டா மலை சிகரம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதன் முதலாக வானிலை ஆய்வுக்கூடம் இங்கு அமைக்கப்பட்டது. நாளடையில் ஆய்வுக்கூடம் மறைந்து சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் சுற்றுலா மையமாக மாறியுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள தொலைநோக்கி கோபுரம் மூலம் சுற்றுலா பயணிகள் உதகை நகர் முழுவதும் அமைந்துள்ள இயற்கை காட்சிகளையும் கர்நாடகா கோவை மாவட்டம் எழிலுடன் காட்சியளிக்கும் காட்சியையும் கண்டு ரசிக்க முடியும். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மாசுபடாத சில் என்ற காற்றை சுவாசித்து மகிழ்கின்றனர். ஒரு பக்கம் மைசூரோட தொடர்ச்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம், இப்படி வந்து இந்த அனைத்து பகுதிகளையும் பார்க்கலாம். இரண்டு பருவ காலத்திலையும் வந்து மழையை பெய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வந்து தொட்டப்பட்ட அந்த மலைத்தொடரை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சோலைகள் வந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து எந்த ஊர்லேயுமே கண்டிருக்க மாட்டாங்க. அவங்க டிராவல் பண்ணும்போது கீழேருந்து டிராவல் பண்ணிட்டு காரில் வரும்போது ஒரு ஸ்லோ ஸ்பீடில் பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அரிய வகை தாவரங்கள் அதிகமாக இருக்க பார்க்கலாம். மூலிகை மரங்கள் மட்டுமல்லாது புலி, சிறுத்தை, கடமான், கரடி, மலபார் அணில் மற்றும் நூற்றுக்கணக்கான பறவைகளின் வாழ்விடமாகவும் தொட்டபெட்டா மலை சிகரம் திகழ்கிறது. ஆண்டுக்கு 15 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் இங்கு வரும் 70% சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மலை சிகரத்தின் சிறப்பு என்னவென்று தெரியாமல் உள்ளது. தொட்டபெட்டா மலை சிகரம் சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் அமைந்துள்ள சோலை மரங்கள் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் பெய்யக்கூடிய மழையை சேமித்து ஆண்டு முழுவதும் சமவெளி பகுதிக்கு தண்ணீர் உற்பத்தி செய்வதை தொட்டபெட்டா மலை சிகரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இம்மலைத்தொடரின் முக்கியத்துவம் கருதி பிளாஸ்டிக் பொருட்களை வனப்பகுதியில் வீசுவதை தவிர்த்து இயற்கை சோலையை பாதுகாக்க முன் வர வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் ஆண்டனி.